நான் என் பேர் ஸ்ரீதர். நான் வந்து வில்லியாக்கம் சென்னையிலேருந்து வரேன். நான் கேட்க போது என்னன்னா, உங்கள் முஸ்லீம் மதத்தில் தீவிரவாதிகள் தான் இருக்கார்கள் என்று இங்கே இதோ எல்லாரும் சொல்கிறாங்க. அது வந்து ஏன் அவங்களும் சொல்கிறாங்க? ஏன் இந்துவாக்களும் இருக்காங்க, கிறிஸ்துவரும் இருக்காங்க, ஆனால் முஸ்லீம் தான் வந்து எல்லா தீவிரவாதத்திலையும் இருக்கார். அது ஏன் அவங்கள மட்டும் சொல்கிறாங்க? நீங்கள் வந்து முஸ்லீமுக்குள்ளேயே வந்து ஏன் இது பண்ணுறீங்க அப்படின்னு தான் என்னோட இது. சரி, இது ஒரு நல்ல கேள்வி. என்ன கேட்குறாருன்னா, முஸ்லீம்கள்னாலே தீவிரவாதி என்று இப்போ சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறாங்க. இது ஒரு நல்ல கேள்வி. இது கொஞ்சம் விரிவாக காரண காரியத்தோடு விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு கேள்விங்க. பொதுவாக நீங்கள் வந்து இந்த பத்திரிகையில் எழுதுவது, நீங்கள் கேள்விப்பட்ட தகவல்லாம் ஓரமாக வைத்துவிட்டு நம்ம மூளையை கொண்டு நம்ம சிந்தித்து பார்த்தோமேயானால், எல்லா மனிதர்களையும் இந்த மாதிரி உள்ளவங்க இருக்கிறாங்களா இல்லையா? அருவாளை தூக்குறவன், கத்தியை தூக்குறவன், ஒரு ஒரு மதத்தில் மட்டுமா இருக்கிறான்? நீங்கள் இது பேப்பர் செய்தெல்லாம் விட்டுருங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்கும். மீடியாக்கள் ஊடகங்களுக்கு ஒரு நோக்கத்துக்கு ஏதாவது என்ன செய்வாங்க, அவங்க எதை திணிக்க நினைக்கிறார்களோ அதை ஒரு பக்கமாக திணித்து விட்டு வருவார். அதை ஒதுக்கிடுங்க. அது பேப்பரை வைத்து தான் அறிஞ்சு கொள்ளணுங்கிற நிலையில் மனிதன் படைக்கப்படவில்லை. மூளையை கொண்டு நிறைய விஷயங்கள் என்ன செய்யலாம், அதை வந்து அனலைஸ் பண்ணி தெரிந்து கொள்ள முடியும். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், இப்போ பிக்பார் அடிக்கிறவன், கொள்ளை அடிக்கிறவன், அறுவல் எடுத்து கொலை செய்கிறவன், குண்டு வைக்கிறவன், இந்த மாதிரி விஷயங்கள் தன்மை உள்ளவன் வந்து ஊருக்கு நாலு பேர் இருப்பான். அவன் நான் முஸ்லீமாகவும் இருப்பான், இந்துவாகவும் இருப்பான், கிறிஸ்துவனாகவும் இருப்பான், நாத்திகனாகவும் இருப்பான், எவனா வேணாலும் இருப்பான். அப்போ எல்லார்ட்டையுமே மனிதர்கள் என்கிற முறையில் இந்த மாதிரியான கிறுக்கு பிடித்தவர்கள் சில பேர் இருக்கிறார்கள். இது மாதிரி முஸ்லீம்களும் இருக்கிறார்கள். இந்த கணக்கில் தான் முஸ்லீம்களும் இருக்கிறார்கள். ஆனால் இது மாதிரி ஒரு கிறுக்கு முஸ்லீம் ஏதாவது இப்படி செய்யும் பொழுது அதை மீடியாக்கள் எப்படி நியூஸ் கொடுக்குறாங்கன்னா, முஸ்லீம் தீவிரவாதின்னு கொடுக்குறாங்க. வேற ஆளுக்கு செய்யும் பொழுது வெறும் தீவிரவாதின்னு கொடுக்குறாங்க. இதுதான் காரணம். ஒரு இந்துவை சேர்ந்த ஒருத்தர் அதை செஞ்சார்னா இந்து தீவிரவாதின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு கிறிஸ்துவில் உள்ள ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு காரியம் செஞ்சார்னு சொன்னால் கிறிஸ்துவ தீவிரவாதின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு புத்த மதத்துக்காரர் இந்த மாதிரி செஞ்சார்னு சொன்னால் புத்த தீவிரவாதின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு முஸ்லீம் இந்த மாதிரி செஞ்சால் மட்டும் அது இஸ்லாம் அதை அனுமதிக்காமல் இருந்தும், முஸ்லீம்கள் யார் அவனுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்தும், நாங்கள் எல்லாருமே இது மாதிரியான செயலை கண்டித்து இருந்தும், மீடியாக்கள் எப்படி போட்டுக்கிட்டு வர்றாங்க, திருப்பி திருப்பி முஸ்லீம் தீவிரவாதி கைது, முஸ்லீம் தீவிரவாதி, முஸ்லீம் தீவிரவாதின்னு போடுறாங்க. அவன் இஸ்லாத்துக்கு எதிராக செஞ்சிருக்கும் போது அவனுக்கு ஏன் முஸ்லீம்ங்கிற கலரை இவங்க பூசுறாங்க? ஏன் முஸ்லீம்னு சொல்றீங்க என்ன? இஸ்லாம் சொல்லி அவன் செய்கிறான், இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக செய்கிறான் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரியான காரியங்களை செய்கிறானே, இதை இந்தியா விட்டுருங்க. இந்தியாவில் மட்டுமா செய்கிறான், பாகிஸ்தானில் செய்கிறான், பல முஸ்லீம் நாடுகளில் செய்கிறான். அங்கே கொல்லப்படுறவனாம் யார்? யாரை கொல்ல முடியும்? முஸ்லீம் தானே கொல்ல முடியும். கொள்றவனும் முஸ்லீம், கொல்லப்படுறவனும் முஸ்லீம்னா அப்போ இதில் என்ன இஸ்லாத்து சம்பந்தம் வழங்குதா? இந்தியாவில் செஞ்சதுனால இவன் தீவிரவாதம் நடக்கும்போது ஒரு இடத்துல கொண்டு வச்சானா இந்துக்கள் அதிகமாக செத்து போயிடுவாங்க, முஸ்லீம் நாலு பேர் சாவான்னு வைங்க. இங்கே இந்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால தற்செயலாக அப்படி நடக்கிறது. இவனுடைய இந்த கிறுக்கன் வந்து இங்கே மட்டும் இல்லையே, இந்தியாவில் மட்டும் இந்த கிறுக்கன் இருக்கான். இந்தியாவில் இருக்கிறவர் பாகிஸ்தானில் இருக்கிறான், பாகிஸ்தானில் பள்ளிவாசல் கொண்டே வைக்கிறான். இவன் யாராக இருப்பான்? பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருக்கும் பொழுது கொண்டே வைக்கிறானே, இவன் இஸ்லாத்துக்கு வைக்கிறவனாக இருப்பானா? இஸ்லாம் மார்க்கத்துக்காக செய்கிறான், கிறுக்குத்தனத்தினால செய்கிறானா? இஸ்லாத்துக்கு செஞ்சவனாக இருந்தால் பள்ளிவாசலில் வச்சு பாகிஸ்தானில் இந்த தீவிரவாதத்தால் செத்து அம்புட்டு பேர் முஸ்லீம் தானே? எல்லாருமே அதில் கொல்லப்பட்ட அனைவரும் முஸ்லீம் தானே இருக்கிறான். அப்போ முஸ்லீமாக இருந்து கொண்டு முஸ்லீமை கொள்றான்னு சொன்னால் அவன் இஸ்லாத்துக்கு செஞ்சானா? இதில் நீங்கள் வழங்க, இது இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை, இவனுக்கு கிறுக்கு பிடித்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ இது மாதிரி எல்லாரும் செய்யும் பொழுது மீடியாக்கள் இப்படி என்ன செய்கிறாங்க, ஒரு சித்திரம் பண்ணுறாங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது காரணம் என்னென்னு கேட்டால், இந்த ஆயுதம் தாங்கி தாக்குதல் நடத்துவதற்கு இல்லையா, ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கணும். ஒன்று வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துவதற்காக வேண்டி, வன்முறையில் ஈடுபடுறதுக்காக வேண்டி செய்கிறது ஒரு வகை. இன்னொரு வகை என்னென்னு கேட்டால், உரிமைகளை பாதுகாத்து கொள்வதற்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு தற்காப்பு தாக்குதல். இப்போ நம்ம நாடு வந்து வெள்ளைக்காரங்காலத்தில் அடிமையாக இருந்தது. இப்போ நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம். வெள்ளையர்கள் காலத்தில் அடிமை இந்தியாவில் நம்மெல்லாம் வாழ்ந்தோம். நம்ம அப்பன் பாட்டன்மார்கள்லாம் இருந்தாங்க. அப்போ வெள்ளைக்காரனை விரட்டுறதுக்காக வேண்டி நம்ம என்ன செஞ்சோம், ரெண்டு விதமாக நம்ம முன்னோர்கள் போராட்டம் பண்ணாங்க. ஒன்று வந்து காந்தி அவர்களுடைய தலைமையில் காந்திய வழியில் போராட்டம். அது என்ன போராட்டம்னா, உண்ணாவிரதம் இருக்கிறது, தன்னைத்தானே வருத்தி கொள்வது, எதிர்த்து அவனை ஒன்றும் செய்கிறது கிடையாது, நம்மளே கஷ்டப்படுத்தி கொள்வது. அந்த மாதிரி என்ன செய்கிறது, யாத்திரை நடந்து பாத யாத்திரை போகிறது, தண்டி யாத்திரை, அந்த யாத்திரைலாம் இருக்கே இல்லையா, இது மாதிரி செய்வது, ஜெயிலுக்கு போகிறது,
ஜெயிலுக்கு நம்ம அடி அவனை போய் அடிக்காம என்ன போய் ஜெயிலில் போடு அப்படின்னு செய்வது. இந்த மாதிரி ஒரு நெருக்கடியை உண்டாக்கி அப்போ மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பு உண்டாக்குறதுக்கு ஒரு வேலையை அவங்க செஞ்சாங்க. இது ஒரு வகையான போராட்டம். இந்த போராட்டத்தின் வழியாக கிடைத்ததை விட இன்னொரு வகையான போராட்டம் நடந்தது. அது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போன்ற தலைவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த வழிமுறை சரிப்பட்டு வராது, காந்தி வழியெல்லாம் சரிப்பட்டு வராது, எவன் நம்மளை ஆள்றான அவனை அடிக்கணும், கொல்லணும், விரட்டணும், நம்மளை கண்டவனுக்கு பயம் வரணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு தேசிய இராணுவம் அப்படின்னு நேஷனல் ஆர்மின்னு நினைச்சுறாங்க. தேசிய இராணுவம்னு ஒன்று அமைத்து அதில் ஆயுதங்கள் துப்பாக்கி இறங்கி குண்டு எல்லாம் ரெடி பண்ணி பல நாடுகளுக்கு பர்மா அங்கெல்லாம் போய் பணங்கள் எல்லாம் திரட்டிட்டு வந்து ஒரு அரசாங்கத்தையே இங்கே இருந்து கொண்டே போட்டி அரசாங்கத்தை என்ன செய்கிறாங்க, அவங்க நிறுவி வெள்ளக்காரனை அடித்தாங்க. அங்கங்கே போய் என்ன செய்கிறது, ஒரு கலெக்டரை சுட்டுட்டு வர்றது, அவனை போய் தாக்குறது, அவங்க நிம்மதியாக போகக்கூடாதுங்கிற அளவுக்கு சில வேலைகள் எல்லாம் செய்யணும்னு சொல்லி அப்படி ஒரு வழிமுறையை அவங்க கையில் எடுத்தாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆஷ் துறைன்னு ஒரு துறை இருந்தார், அவர் ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லி நினைஞ்சாரு. வாஞ்சிநாதன் ஒரு ஆள் ரயிலில் போய் அவரை சுட்டு கொன்றாரு. அதனால வீர வாஞ்சின்னு அந்த இடத்துக்கு பேர் நினைஞ்சிருக்கிறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் கூட தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வீரவாஞ்சின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கூட அவர் பேரில் வச்சிருக்கிறாங்க. இவர் ஏன் சுட்டாரு, இது தீவிரவாதம் யாராவது சொல்லுவாங்களா, அவர் நம்ம தியாகின்னு பட்டம் கொடுத்துட்டு இருக்கிறோம். யார் துப்பாக்கியால் சுட்டு கொன்றாரோ அவருக்கு நம்ம என்ன பேர் கொடுக்குறோம், அவர் தியாகி, அவருடைய பரம்பரை தியாகி, அவர் பேரில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனை நாங்கள் என்ன செய்வோம், எந்த இடத்துல வச்சு சுட்டாரோ அந்த ஸ்டேஷனுக்கு பேர் வீரவாஞ்சின்னு சொல்லி அவர் பேரில் ரயில்வே ஸ்டேஷன் வைக்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்கிறோம், அவரை வந்து மதிக்கிறோம். அதே மாதிரி பகத்சிங் போன்றவர்கள் என்ன பண்ணாங்க, ஆயுதம் தாங்கி வெள்ளையர்களை பலவிதமான அதிரடி தாக்குதல் நடத்தினாங்க. அவங்கள மாவீரர்னு சொல்கிறோமா தீவிரவாதிங்கிறோமா, இதைத்தான் செஞ்சாங்க. இப்போ இவங்க இந்த ரயிலை கவுக்கிறது, குண்டு வைக்கிறது, ஆட்களை கொள்வது, இதைத்தான் செஞ்சாங்க. இது தீவிரவாதம் இல்லை. ஏன், இந்த நாடு நம்ம நாடு, இன்னொரு நாட்டிலேருந்து ஒருத்தன் வர்றான், அவன் ஆக்கிரமிச்சுக்கிட்டு நம்மளை அடிமையாக பார்க்குறான்னா நம்ம நாட்டை காப்பாற்றுறக்கு அவனை விரட்டுறமே அது எதில் வராது, தீவிரவாதத்தில் வராது. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள்னு சொன்னால், அந்த ஆதிக்க சக்திகளால் முஸ்லீம் நாடுகள் தான் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அமெரிக்காவினால் ஆப்கானிஸ்தான் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது, ஈராக் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது, இப்போ ஈரானில் இப்போ குறி வச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்படியாக வந்து லிபியாவில் போய் அட்டாக் பண்ணி அவனை காலி பண்ணாங்க. அது மாதிரி பாகிஸ்தான்லையும் மறைமுகமாக இவன் தான் ஆட்சிக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அமெரிக்காக்காரன். அப்போ ஒரு நாட்டில் இருந்து கொண்டு எங்கள் நாட்டில் வந்து ஏண்டா செய்கிறேன் நினைக்கும் பொழுது அந்த நாட்டு மக்கள் தாக்குதல் நடத்துவது இஸ்லாத்துக்கு இல்லை, நல்லா விளைக்கணும். ஈராக்கில் இருந்து சில தாக்குதல் நடத்துகிறாங்களே அவங்க இஸ்லாத்துக்காக செய்யலை, அமெரிக்காக்காரருக்கு இங்கே என்னடா வேலை, எங்கள் நாட்டில் ஏண்டா இருக்கிறேன்னு அவங்க என்ன செய்கிறாங்க, பதிலடி கொடுக்குறாங்க. ஆப்கானிஸ்தானில் இருந்து கொண்டு அவங்க தாக்குதல் அமெரிக்காவை எதிர்த்து தாக்குதல் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து தீவிரவாதத்துக்காக செய்யலை, நீ அமெரிக்காக்காரன் அமெரிக்காவில் இருக்க வேண்டியதானே, எங்கள் நாட்டுக்கு எதுக்கு வர்ற நீ அப்படின்னு சொல்லி அவங்க தாக்குதல் நடத்துகிறாங்க. அப்போ இவன் வந்து இப்போதைக்கு இன்றைக்கு உள்ள இந்த நூற்றாண்டில் முஸ்லீம் நாடுகளைத்தான் ஆக்கிரமித்து இருக்கிறான். ஒரு இந்தியாவை ஆக்கிரமித்து இருப்பானே ஆனால் நானே இந்த வேலையை செய்வேன், நீங்களும் செய்யணும். இப்போ இந்தியாவை இப்போ ஆக்கிரமிச்சான்னு வைங்க, இப்போ நம்முடைய கடமை என்ன, நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கு சுட முடிஞ்சால் சுடத்தான் வேணும், குண்டு வைக்கிறத குண்டு வச்சு வரட்டு தான் வேணும், ஒபாமாவை கொல்ல முடிஞ்சால் கொல்லத்தானே வேணும். நம்ம நாட்டை ஆக்கிரமிச்சாண்டா, நம்ம நாட்டை ஆக்கிரமிச்சுட்டு வந்து உட்காந்தான்னு சொன்னால் நம்ம நாட்டு பக்தி உள்ளவர்கள் என்ன செய்யணும், நாட்டை காப்பாற்றுவதற்காக வேண்டி எந்த விதமான ஆயுதத்தை எடுத்தாலும் தப்பு இல்லை. அது தான் அவங்க செய்கிறாங்களே தவிர இஸ்லாத்துக்காக செய்கிறாங்க. இந்த குண்டு வைக்கிறவன்லாம் இஸ்லாத்தை கடைப்பிடிக்கவே மாட்டான், நல்லா விளங்கிருங்க. அவன் நாடுங்கிறதுக்கு செய்கிறானே தவிர ஈராக்கில் இந்த வேலை செய்கிற எவனுக்குமே என்ன இல்லை, இஸ்லாத்தின் மீது அவனுக்கு ஒரு பிடிப்போ பற்றலாம் கிடையாது. இதை நீங்கள் விளங்கி கொண்டீர்களே ஆனால் எதனால் இந்த கருத்து உருவாகுது என்று புரிந்து கொள்ளலாம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுது, இதை கண்டிக்குது. அதாவது போர்க்களத்தில் கூட சிறுவர்களை கொள்ளாதீங்க, போர்க்களத்தில் பெண்களை கொள்ளாதீங்க, போர்க்களத்தில் வந்து மதகுருமார்களை போர்க்களம்னால சண்டைக்குள்ள இடமுங்க அங்கே கூட கொள்ளாதீங்கிற அளவுக்கு என்ன செய்யுது நபிகள் நாயகம் தெளிவான கட்டளைகள் இட்டிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஆயுதம் தாங்கி போர் செஞ்சுருக்கிறாங்க, அது வந்து இஸ்லாத்தில் அது இருக்கிறது. அவங்க மதகுருவாக போர் செய்யலை, அவங்க ஜனாதிபதி அவங்க தான், சக்கரவர்த்தி அவங்க தான். நபிகள் நாயகம் அவங்களை பொறுத்த வரைக்கும் மத குருவாகவும் இருந்த மத தலைவராகவும் இருந்தார்கள். அந்த ஒட்டுமொத்த அரபு தீபகற்பத்துக்கு அவங்க தான் அதிபராகவும் இருந்தார்கள். ஒரு அதிபர்னா அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, அதிபர் தான் போருக்கு போவாங்க. இந்த காலத்தில் வந்து போர் நடந்தால் மன்மோகன் சிங் போக மாட்டார், விளங்குதா, ஜவஹர்லால் நேரு கூட போனது கிடையாது, தளபதி அனுப்பிடுவாங்க. அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, ராஜா தான் போருக்கே போகணும். சேர சோழ பாண்டியர் காலத்தில் இருந்து மன்னர்கள் யுத்தம் நடந்தால் யார் போகணும்,
மன்னர்கள் தான் மக்களை வழி நடத்தி கொண்டு போகணும்னு வேற ஒரு ஆள் நாட்டில் நிப்பாட்டி வைத்து விட்டு சின்ன போருக்கு வந்து தளபதிகள் அனுப்புவாங்க, மகனை அனுப்புவாங்க, பெரிய போராக இருக்குமே ஆனால் அவங்களே தலைமை தாங்கி என்ன செய்வாங்க, நடத்துவாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஆன்மீக தலைவராக இருந்தாலும் அவங்க இந்த போர்கள் வில்வித்தை அந்த எல்லாத்தையுமே கற்றறிந்தவர்களாக இருந்த காரணத்தினால அவங்க யுத்தத்துக்கு போனாங்க. அது எதுக்கு போனாங்க, நாட்டை காப்பாத்துறதுக்கு போய்த்தான். அவனை நாடு மீது படையெடுத்து வந்தான்னு சொன்னால் நம்ம நாட்டில் ஒருத்தன் படையெடுத்து வந்தால் நம்ம தாக்க மாட்டோமா? ஏன் நம்ம இந்து மதத்தில் கூட வந்து மகாபாரதம் ராமாயணம்லாம் நடந்திருக்கு, அதெல்லாம் போர் தானே. மகாபாரதம்னு போர் நடச்சில்லைங்க, பஞ்சபாண்டவர்கள் கௌரவர்களுக்கு மத்தியில் போர் நடச்சா இல்லையா? அதே மாதிரி ராமனுக்கு ராவணனுக்கு மத்தியில் போர் நடச்சா இல்லையா? அதெல்லாம் போர். ராமன்லாம் ஒரு முக்கியமான ஒரு ஆள் தானே இந்து மதத்தில், கிருஷ்ணர்லாம் முக்கியமான ஒரு ஆள் தானே, அவங்கெல்லாம் போர் செஞ்சு தானே இருக்கிறாங்க. அநியாயம்னு வரும்பொழுது நாட்டை காப்பாற்றுவதற்காக வேண்டி ஒரு போர் செஞ்சாங்கன்னா அது கவர்மெண்ட் செய்யலாம், கவர்மெண்ட் செய்யணும். தனி நபர்கள் ஆயுதம் தூக்கிக்கிட்டு நடக்கிறதுக்கு பேர் அது கிடையாது. இதுதான் ஜிஹாத். இஸ்லாத்தில் ஜிஹாதுன்னு சொல்லப்படுது. அது என்னன்னு கேட்டால் ஒரு நாடு வந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக எதிரிகள் தாக்கு வரும்போது பயந்து போயிடாமல் என்ன செய்யணும், எதிர்த்து நிற்கணும். அப்போ தான் மக்களை காப்பாற்ற முடியும். கையை கட்டிக்கிட்டு இருந்தால் உள்ள நுழைஞ்சி பெண்களுக்கும் முதியவர்களுக்கும் சிறுவர்களுக்கும் பாதிப்பாயிரும். இவங்களெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணும், உயிரை கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கணும்னு சொல்லி இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் இஸ்லாத்தில் இருக்குது, எல்லா மதத்திலையும் இருக்கிறது, எல்லா நாட்டிலையும் இருக்கிறது. இன்றைக்கும் அதுதான் உலகம் பூரா நடைமுறையில் இருக்கிறது. நபிகள் நாயகம் வந்து ரெண்டு நிலை இருந்ததுனால அவங்களுக்கு புரிந்து கொள்ள தெரியல, விளங்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ஆன்மீக தலைவராகவும் இருந்தாங்க, அவங்க வந்து அதிபராகவும் இருந்தாங்க, சக்கரவர்த்தியாகவும் இருந்தாங்க. சக்கரவர்த்திங்கிற முறையில் அவங்க செஞ்சதையெல்லாம் இஸ்லாத்தோட மதத்தின் காரியம் மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்க, நினைத்து கொண்டு சில அறிவியினர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தில் இதுக்கு அனுமதியே கிடையாது. கூட்டமாக இருந்து கொண்டு குழுவாக இருந்து வெடிகுண்டு தயாரிக்கிறது, குண்டு வைக்கிறது, இதுகள்லாம் வந்து கண்டிக்கத்தக்கது. முஸ்லீம்கள் நாங்கள் யாருமே அதை சப்போர்ட் பண்ணுறதும் கிடையாது, கண்டிக்க தான் செய்கிறோம். கண்டித்து அறிக்கை விட்டால் கூட பேப்பரில் போட மாட்டேங்கிறாங்க, அதான் உண்மை. பேர் ரூபா, நான் தண்டர்பேட்டிலேருந்து வரேன், நோக்கியா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் 7 வருஷமாக. இப்போ கிறிஸ்டின்ன்றாங்க, ஆண்டவர்ன்றான், இந்து வந்து முனீஸ்வரன் சொல்றான், அல்லாஹ் அதாவது கடவுள்னு தான் நீங்களும் சொல்றீங்க, இறைவன்றீங்க, அப்புறம் அல்லாஹ்ன்றவர் யாரு? இது வந்து ஒரு க்வெஸ்சன் தான் எனக்கு, நீங்க வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணுங்க. சரி, முஸ்லீம்கள் வந்து இறைவன் அல்லாஹ்னு சொல்றீங்களா, அல்லாண்டா யாருன்னு கேக்குறாங்க, அதான் கேள்வி. பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஒரு சூப்பர் பவர் இருக்கிறாரு, அவர் தான் கடவுள் என்று இஸ்லாம் வந்து அறிமுகப்படுத்துகிறது. இந்த கடவுளுக்கு வந்து அரபு மொழியில் அல்லான்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான், அரபு மொழியில் உள்ள ஒரு வார்த்தை அது. இப்போ தமிழ் மொழியில் நீங்கள் இறைவன் கடவுளுங்கிறீங்க, அரபு மொழியில் உள்ளவனுக்கு இந்த இறைவன்கிற வார்த்தை இருக்காதுல்ல, அவன் பாஷையிலான அவன் பேர் வைப்பான். அப்போ அரபு மொழியில் உள்ளவர்கள் அந்த சூப்பர் பவருக்கு என்ன பேர் வைக்கிறாங்க, அல்லான்னு சொல்கிறாங்க. இறைவனை வந்து அல்லான்னு தான் சொல்லணும்னு சட்டம்லாம் கிடையாது. ஆனால் நம்ம உலகத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இந்த இறைவனுக்கு உரிய அந்த சொல்லை அதனுடைய முழு அர்த்தத்தோட அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் வந்து அரபு மக்கள் மட்டும்தான் இப்போதைக்கு அதை கரெக்டாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம இறைவன்கிறோம், இறைவன் சொன்னால் ஒரு மனுஷனு கூட இறைவன் சொல்லிவிடுறோம். அப்போ இறைவன்னா அது யாருக்கு அந்த சொல் உரியதோ அவனுக்கு மட்டும் இல்லாமல் யாருக்கு வேண்டாலும் என்ன செய்கிறோம், சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுளுங்கிறோம், கடவுளுடைய உண்மையான அர்த்தம் எதுவாக இருந்தாலும் நடைமுறையில் என்னவா இருக்கிறது, கடவுளேன்னு மனுஷனை சொல்கிறோம், நீங்கள் தான் கடவுள் மாதிரிங்கிறோம். இந்த மாதிரி எல்லாம் இந்த சொல்லினுடைய வீரியத்தை வந்து நம்ம வந்து குறைச்சிட்டோம். ஆனால் அரபு மொழியில் வந்து முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் இந்த அல்லாங்கிற வார்த்தையை வந்து கடவுளை தவிர யாருக்கும் சொல்லவே மாட்டாங்க. அதனுடைய அகராதி அர்த்தமும் கரெக்டாக இருக்கிறது. நடைமுறையிலையும் ஒரு மத குருவை பார்த்து நீங்கள் தான் அல்லான்னு சொல்ல மாட்டாங்க, பெரிய தலைவரை பார்த்து நீங்கள் தான் அல்லான்னு சொல்ல அரபுகளும் சொல்ல மாட்டாங்க. உலகத்தில் உள்ள எந்த ஒரு முஸ்லீமும் எந்த ஒரு மனிதனையோ கல்லையோ சூரியனையோ சந்திரனையோ வேறு எதனையும் பார்த்து அல்லாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டார். இப்போ கடவுளே எப்படி யூஸ் பண்ணக்கூடாது தான், ஆனால் யூஸ் பண்ணுறோம். கடவுளை என்ன செய்கிறோம், கடவுள்னா கடவுளுக்கு தான் யூஸ் பண்ணணும். ஆனால் நடைமுறையில் என்னவா இருக்குன்னு கேட்டால் இந்த சொல்ல அதனுடைய உண்மையான அர்த்தத்தை விட்டு நம்ம மாற்றி யாரை வேண்டாலும் கடவுள்னு சொல்ல ரெடியாக இருக்கிறோம். நம்மளை மாதிரி ஒரு மனிதராக இருக்கார், வயசில் மூத்தவர்னா கடவுளுங்கிறோம், சாமியாராக இருந்தால் கடவுள்னு சொல்லிவிடுறோம், ஒரு டாக்டராக இருந்தால் நீங்கள் தான் கடவுள்னு சொல்லிவிடுறோம், ஒரு தலைவராக இருந்தால் என்ன செய்கிறோம், கடவுள்னு சொல்லிவிடுறோம். அப்போ இந்த கடவுள் இறைவன் என்கிற அந்த வார்த்தைகள் வந்து உரிய அர்த்தத்தில் பயன்படுத்தப்படாத காரணத்தினால் முஸ்லீம்கள் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, ஆஹ் கடவுள்னு சொன்னால் வேறு மாதிரி அர்த்தம் போய்கிட்டு இருக்கிறது, நம்ம அல்லாண்டு சொல்லிக்கிறோம், அதான் பேட்டர் இல்லாமல் இருக்கிறது, அதான் ஒருத்தனுக்கு மட்டும் இல்லாதான் இருக்கிறது. நம்ம கடவுள்ன்றவங்களேன் அப்போ 1000 கடவுளை உண்டாக்கி விட்டாங்க,
அதுல தப்பித்துக் கொள்வதற்காக நாங்க என்ன செய்யறோம்னு கேட்டா, அது நம்மளும் தமிழ்ல இறைவன் சொல்ற தப்பு கிடையாது, எங்க மார்க்கப்படி கடவுள்னு சொல்வது தப்பு கிடையாது, ஆனா கடவுளுடைய அர்த்தத்தை மாத்திட்டோமா நம்ம? நம்ம நடைமுறையில கடவுள்னா கடவுளுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணாம மனிதர்களுக்கும் யூஸ் பண்ணி நம்ம பழகிட்டோம். அதுக்காக வேண்டிதான் முஸ்லீம்கள் அல்லான்னு சொல்றமே தவிர, அல்லான்னு அர்த்தம் தான் ஒரு கடவுளுக்கு உள்ள அரபியில் உள்ள ஒரு வார்த்தை. அரபு மொழியில் அல்லாங்கிறது என்னது? கடவுளை குறிப்பதற்குரிய வார்த்தை. அவன் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தை யாருக்கும் சொல்ல மாட்டேங்கிறான். அல்லாங்கிற வார்த்தையை வந்து கடவுளை குறிக்க மட்டும்தான் சொல்லுவானே தவிர, சூரியனையோ சந்திரனையோ தலைவரையோ மதகுருவையோ வேறு எதனையுமோ அல்லாஹ் என்ற வார்த்தையால் அவனும் சொல்ல மாட்டான். உலகத்தில் உள்ள முஸ்லீம்களாகிய நாங்கள் யாருமே சொல்லவும் மாட்டோம். அதனால தான் அந்த அல்லாஹ்னு சொல்றமே தவிர வேற ஒரு நோக்கம் கிடையாது. என் பேர் ரவி, ஐசியா புலந்து வரேன். நாங்களே ஓடி ஓஞ்சி போய் வந்து இஸ்லாம் தான் ஒரு இனிய மார்க்கம்னு வந்து நிக்கிறப்போ, இங்கேயும் அதுக்கு ஒரு 9 வாசல் இருந்தா தவ்ஹீத் மட்டும்தான் ஒரே வாசல், நீங்க எப்படி நியாயப்படுத்துறீங்க? இஸ்லாம் இனிய மார்க்கங்கிறீங்க, இஸ்லாத்துக்குள்ளேயே பலவிதமான குரூப்புகள் இருக்கிறாங்க. இஸ்லாத்தின் பெயராலேயே பலவிதமான கொள்கைகளை கொண்டவர்கள் இருக்கிறாங்க. அதில் நாங்கள் தௌஹீத் ஜமாத்துங்கிறது ஒரு கொள்கையில் நாங்கள் இருக்கிறோம். இதுதான் சரின்னு இப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்ற அவருக்கு அதான கேள்வி. அதான் கேள்வி முதல் நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். முஸ்லீம்களில் பல பிரிவு இருக்கிறது, ரெண்டு வகையாக இருக்கிறது. ஒன்று வந்து அவங்களுடைய பழக்க வழக்கம், அவங்க பிரதேசம், அவங்க வாழ்கிற சூழ்நிலைக்கு தகுந்தவாறு ஒரு ஏற்பட்ட பிரிவு. உதாரணமாக எடுத்துக்கொண்டீர்களேயானால் பட்டாணியர்கள்மாங்க. பட்டான்ங்கிறது எந்த ஒரு கொள்கையும் குறிக்காது. ஊப்பியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்து ஒரு மாவட்டம் தான் பட்டான்ங்கிறது. அங்கே ஒரு கலவரம் ஏற்பட்டு அங்கேருந்து வாழ முடியாமல் இங்கே வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு. அந்த மக்கள் பட்டாணியர்கள்மாங்க. இது மத பிரிவு இல்லை. பட்டாணியர்னால் ஒரு தனி கொள்கையோ தனி மார்க்கமோலாம் கிடையாது. அவங்க எதனால் வந்தாங்கன்னா பட்டான்கிற பகுதியிலேருந்து வந்ததுனால, இந்த உருது பேசுகிறாங்கல்ல இந்த பட்டாணியர்கள்னு அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கிறது. பட்டாணியர்கள்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அது வந்து பட்டான்கிற பகுதியிலிருந்து தமிழ்நாடு மாதிரி அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி ஒரு அமைதியான மாநிலம் இந்தியாவில் கிடையாது. இதுக்கு நிகரான ஒரு மாநிலம் வேறு எங்கேயுமே கிடையாது. இது மத நல்லிணக்கம் சகோதரத்துவம்லாம் இங்கே தான் மற்ற எங்கேயும் விட அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து மறைக்காயர் ராவுத்தர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மறைக்காயர்னா என்ன? மரக்கலாயருங்கிறது மறைக்காயர்னு ஆச்சு. அன்றைக்கு வந்து முஸ்லீம்கள் வந்து கப்பல் வழியாக ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் ஈடுபட்டாங்க. மரக்கலம், கப்பலுக்கு மரக்கலம்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து கொண்டாந்து அரபு நாட்டிலேருந்து கொண்டாந்து சரக்குகளை இறக்குறது, நீங்கள் சங்ககால வரலாறுகள்லாம் இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ இங்கேருந்து சரக்குகளை ஏற்றி கொண்டு போகிறது, இது கடலோரத்தில் இருக்கிற மக்கள் வந்து இந்த தொழிலை செஞ்சதுனால மரக்கலாயர், அதை மரக்கலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த பகுதியில் உள்ள முஸ்லீம்கள் மரக்காயர்னு சொல்லப்பட்டாங்க. இது எந்த ஒரு கொள்கையும் குறிக்காது. மரக்காயர்னா தனி ஒரு கொள்கை, தனி தொழுகை, தனி ஒரு முறை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அது வந்து அவங்க செய்து கொண்டிருந்த தொழில் அடிப்படையில் அவங்களுக்கு வந்த ஒரு பெயர். அதே மாதிரி ராவுத்தர்னு சொல்லுவாங்க, சில பேர் ராவுத்தர்கள்னு சொல்லுவாங்க. ராவுத்தர்னா என்னன்னு கேட்டால், அந்த குதிரைக்கு பயிற்சி கொடுத்து வியாபாரம் செய்யக்கூடியவர். குதிரைக்கு ட்ரைனிங் கொடுத்தாதான் அந்த ஒழுங்காக இராணுவத்துக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா காட்டிலேருந்து வந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒழுங்காக பயன்படுத்த முடியாது. இப்போ யானைக்கு ட்ரைனிங் கொடுக்குறவனை மாவுத்தன்னு கேள்விப்பட்டிருக்கே இல்லை, யானையை பயிற்சி கொடுக்குறவனை மாவுத்தன்பாங்க. குதிரைக்கு பயிற்சி கொடுக்குறவனை ராவுத்தன்பாங்க. குதிரையை ட்ரைனிங் கொடுக்குறவனை ராவுத்தன்பாங்க. அன்றைக்கு என்ன செஞ்சாங்க முஸ்லீம்கள் வந்து, அரபு நாட்டில் உள்ள குதிரை தான் குதிரையில் அன்னைக்கு ஃபேமஸாக இருந்தது. இப்போ காங்கேயம் காலமாடுங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அரபு நாட்டு குதிரை வந்து இங்கே உள்ள சேர சோழ பாண்டிய மன்னர்களுக்கெல்லாம் ரொம்ப தேவையாக இருந்ததுனால எங்கள் முன்னோர் ஒரு சாரார் முஸ்லீம்களில் ஒரு சாரார் அரபு நாட்டு குதிரையை இறக்குமதி பண்ணி அது இராணுவத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஓட ஆட எல்லாத்துக்கும் பயிற்சியெல்லாம் கொடுத்து அதை வந்து அரசாங்கத்துக்கு ஒப்படைப்பாங்க. இந்த தொழிலை செஞ்சவங்களுக்கு பேர் ராவுத்தர்னு பேர். அதனுடைய சொச்சமாகத்தான் இன்றைக்கி குதிரை வண்டி ஓட்டிட்டுருக்காங்க சில ஆளுங்க. முஸ்லீம்கள் என்ன செய்கிறது, அதனுடைய தொடர்ச்சியாக மிச்சம் நச்சம் குதிரை இருக்கும் இல்லையா, அது தொடர்ச்சியாக குதிரை வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்கலாம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ஆளுகளாக இருப்பாங்க. இது ராவுத்தர்னா என்னது? குதிரை சார்ந்த தொழில் செஞ்சவங்க. இது இது கொள்கையா? இது மத அடிப்படையில் உள்ளது இல்லை. இது இல்லாமல் இன்னும் சில கொள்கை பிரிவும் இருக்கிறது. என்ன பிரிவுன்னு கேட்டால், முஸ்லீம்னு சொல்லிக் கொள்வார்கள், தர்கா இருக்க தர்காவில் போய் வழிபாடு நடத்துவாங்க. தர்காண்டா என்ன? ஒரு மனிதர் இறந்து போன பிறகு அவரை கொண்டே புதைச்சிட்டு
அந்த இடத்துல வழிபாடு நடத்துறதுக்கு பேர் தான் தர்கா. தர்காங்கிறதுக்கு இறைவனுக்கு ஒரு சம்பந்தம் கிடையாது. இப்போ நாகூர் தர்காங்கிறாங்க, அது அவர் நான் சாகுல் அமீதுன்னு ஒரு ஆள் 400 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊரில் வந்து ஒரு முஸ்லீமாக வாழ்ந்தார். அவர் செத்து போனவன அவரை கொண்டு அடக்கம் பண்ணிவிட்டு அவரை போய் கடவுள்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு பேர் தான் என்னது, தர்காங்கிறது. இது இஸ்லாத்தில் இதை செய்யக்கூடிய முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, ஆனால் இது இஸ்லாம் அல்ல. இஸ்லாம்னா என்ன உங்களுக்கு முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் தெரியும், இஸ்லாம்னா லா இலாஹ இல்லல்லா, இதுதான் இஸ்லாம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு என்ன அர்த்தம், அல்லாஹுவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, இதுதான் அதுக்கு அர்த்தம். இது வந்து இந்த அர்த்தத்தை கூட விளங்காமல் செத்துப்போன ஒரு ஆளை போய் வணங்குறாங்க. இதை தௌஹீதுன்னா என்ன, ஒரு கடவுள் கொள்கை. தௌஹீதுக்கு என்ன அர்த்தம், நாங்கள் தௌஹீத் ஜமாத்துன்னு வச்சுருக்கிறோம்ல, கடவுள் ஒருத்தன் தான், கடவுள் இடத்த யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அதுதான் நபிகள் நாயகம் சொன்னது. அரபு நாட்டிலலாம் தர்கா கிடையாது, அவங்களுக்கு அரபுலேயே குரான் இருக்கிறதுனால அதை வாசித்து பார்த்தாலே அவங்களுக்கு இந்த தர்கா தப்புன்னு விளங்கி போயிடும். நபிகள் நாயகத்தினுடைய போதனைகள் அரபு மொழியில் இருக்கிறதுனால அவங்க தர்கா கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க, தர்காவை இடிக்க சொன்னாங்க, மனுஷங்காலில் விழக்கூடாதுன்னு சொன்னாங்க, எந்த மனுஷனும் எந்த காலத்துலேயும் கடவுள் ஆக முடியாதுன்னு தான் சொன்னாங்க. இதை விளங்காமல் எங்களுடைய முன்னோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆள் மேலே ஒரு பக்தி வந்துடும். இப்போ நான் ஒரு மத குருவாக இருக்கேன்னு வைங்களேன், அதுக்காக வேண்டி என்னை விரும்புவாங்க. அந்த விருப்பம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகும். கடைசியில் நான் மண்டையை போட என்ன பண்ணிடுவாங்கன்னா, நீங்கள் தான் எல்லாமன்றுவாங்க. இப்படி தான் இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்ததே தவிர இதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கான கிடையாது. இவங்க பெயருக்கு இவங்க தங்களை முஸ்லீம்கள் என்று உலகத்தில் சொல்லிக் கொள்ளலாமே தவிர இறைவனிடத்தில் கடவுளிடத்தில் இவங்க முஸ்லீம்கள் பட்டியலில் வரமாட்டாங்க. ஏன், முஸ்லீம்னு சொன்னாலே ஒரு கடவுளை நம்புகிறவன், லாயிலாக இல்லல்லான்றதை நம்புனா மட்டும்தான் ஒருவன் வந்து இஸ்லாத்துக்குள்ளே இருக்க முடியும். இதை நாங்கள் எதிர்க்கிறோம். இப்போ நீங்கள் சிந்திச்சு பார்த்தீர்களே, ஆனால் நாங்கள் எதை தௌஹீத்னு சொல்கிறோமோ அது குரானில் உள்ளது. இந்த தர்கா வழிபடுறான்ல, இந்த தர்காவுக்கு எங்கடா குரானில் ஆதாரம் இருக்குன்னு கேட்டால், குரான்லாம் இல்லை, எங்கள் அப்பம் பாட்டம் செஞ்சாங்கிறான், அவனுக்கே தெரியும் இஸ்லாம் அல்லன்னு சொல்லி. அது வந்து பிற மதத்தவர்கள்ட்டேருந்து அப்படி பார்த்து நீங்கள்லாம் செய்கிறத பார்த்து காப்பி அடித்து அவங்க என்ன செய்கிறாங்க, இதே மாதிரி கொடி ஏற்றுவார்கள். நீங்கள் மற்ற மதத்தில் தேர் இழுத்தார்களே ஆனால் இவங்க சந்தனக்கூடுன்னு நினைச்சுவாங்க, அதை இழுப்பாங்க. நீங்கள் வந்து இந்த அபிஷேகம் இந்து மதத்தில் பண்ணும், அதை பார்த்து என்ன செய்வாங்க, இவங்களை நீங்கள் பால் அபிஷேகம் பண்ணுனா அவங்க சந்தனத்தில் அபிஷேகம் பண்ணுவார்கள். இங்கே மயிலரக கட்டையை வச்சுட்டு என்ன செய்வாங்க, ஆசி வழங்குவார்கள், பிரசாதம் கொடுப்பார்கள். இதுகளெல்லாம் வந்து தர்காக்கடல இருக்கும், பள்ளி வாசலில் இருக்காது. பள்ளி வாசல் தான் இஸ்லாத்தில் உள்ளது. பள்ளி வாசல்னால் காலியாக சுத்தமாக ஒரு இடம், அவ்வளோதான். அதில் போய் இறைவனை வணங்கிட்டு வருவோம். பள்ளி வாசலில் சமாதி இருக்காது, எதுவுமே இருக்காது, ஓப்பன் பிளேஸாக தான் இருக்கும். அதில் எந்த விதமான ஒரு வணங்குவதற்கு எந்த ஒரு பொருளும் முன்னாடி இருக்காது. இது பள்ளி வாசல். அப்போ தர்காவை வழிபடுறவனை வந்து ஒரு குரூப்பாகவும் பள்ளி வாசலில் வர்றவனை குரூப்பாக பிரிக்கிறதுக்கு தான் நாங்கள் தௌஹீத்னு வச்சுருக்குறோம். முஸ்லீம்ங்கிற பேரில் இவங்க இருக்கிறாங்க, ஆனால் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் அவங்க இல்லை. அவங்க ஏதோ அப்பன் பாட்டன்மார்களை பின்பற்றுறாங்க. இது சரி, நீங்களே யோசிச்சு பார்த்துக்கிறங்க. இப்போ பல கடவுள் கொள்கை நாங்கள் இல்லைங்கிறோம். அவன் என்ன செய்கிறான், நாகூர் ஆண்டவருங்கிறான். நீங்கள் பழனி ஆண்டவர்னா அவன் என்ன செய்கிறான், உனக்கு பழனியாக எனக்கு நாகூருங்கிறான், நாகூர் ஆண்டவருங்கிறான். இதே மாதிரி இருந்தான்னு சொன்னால் எப்படி அது இஸ்லாமிய கொள்கையாக இருக்க முடியும்? இதை எதிர்த்தும் நாங்கள் எங்கள் மக்கள் மத்தியில் நாங்கள்லாம் செஞ்சாளுக்கு தான், நாங்கள்லாம் சின்னவர்களாக இருக்கும் பொழுது தர்காவுக்கு போய் என்ன செய்வோம், வழிபாடு நடத்துவோம். தர்கா தான் கடவுள் நினைத்து கொண்டிருந்தோம் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்புறம் நாங்கள் பிரச்சாரம் பண்ணி தர்காவுக்கு முன்னாடியே போய் அடி ஓத வெட்டுலாம் வாங்கி சும்மா இந்த மக்கள் இன்னைக்கு வென்றெடுக்கலை. தர்காவுக்கு முன்னாடியே நாங்கள் கூட்டம் போடுவோம், இது இஸ்லாத்தில் இல்லை, குரான் வசனத்தைலாம் எடுத்து சொல்லுவோம், அடிப்பார்கள், வெட்டு குத்துலாம் செய்ய வெற்றியே வாங்கியிருக்கிறோம். நாங்கள் மேடையில் பேசி கொண்டிருக்கும்போது நினைச்சாங்க, அருவாள் எடுத்துக்கொண்டா வெட்டினார்கள். அதுக்கு பிறகு நாங்கள் அதை சத்தியத்தை திருப்பி திருப்பி சொன்னோம். இன்றைக்கி நிறைய மக்கள், ஒரு 60% மக்கள் அதிலிருந்து முழுமையாக விடுபட்டாங்க. முஸ்லீமாக இருந்து கொண்டு 100% தர்காவில் இருந்த மக்களை 60% மீட்டெடுத்திருக்கிறோம். இன்னும் நாங்கள் அதுக்கு உழைத்து கொண்டிருக்கிறோம், அது கம்ப்ளீட்டாக மாறிவிடும். அதனால தான் தௌஹீதுங்கிறது ஒன் காடுன்னு அர்த்தம். தௌஹீதுன்னு அர்த்தம் ஒரு கடவுள், அதான் இஸ்லாம் பேசிக்கு. இதை இவங்க விட்டுட்ட காரணத்தினால இப்படி அடையாளமாக வைத்துக் கொண்டோம். இதுதான் இஸ்லாம், அது இஸ்லாமே கிடையாது. என்னுடைய பேர் எஸ் கோபாலகிருஷ்ணன், ரயில்வேல ஒர்க் பண்ணுறேன். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய கேள்வி என்னவென்றால், இன்றைய காலகட்டங்களில் மக்களுடைய எல்லா பிரச்சனையும் காரணம் மக்கள் தொகை பெருக்கங்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான முஸ்லீம் சமுதாய குடும்பங்களில் இன்றைய காலகட்டங்களிலும் 7 குழந்தைகள் 8 குழந்தைகள் பெற்றுக்கிறாங்க. இதனுடைய நோக்கம் என்ன, இதை பத்தி இஸ்லாத்தில் ஏதாவது சொல்லியிருக்கா, இல்ல உங்களுடைய மதத்தை பரப்பதற்கான யுக்தியா? சரி, நல்ல அழகான கேள்வி கேட்கிறாரு.
அதாவது இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் வந்து மக்கள் தொகை அதிகமாகிறது தான் காரணம். மக்கள் தொகை அதிகமாகிறதுனால வறுமை, வேலை இல்லா திண்டாட்டம், இது மாதிரியான பிரச்சனைலாம் ஏற்படுது. மக்கள் தொகையை குறைக்கணும், இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது? நீங்கள் ஆனால் நிறைய பார்த்துக்கிறீங்க, அப்போ நீங்கள் மக்கள் தொகையை, உங்கள் முஸ்லீம் ஜனத்தொகையை அதிகரிக்கிறது தான் இது காரணமா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கேட்குறாங்க. முதலாவது விஷயம் என்னென்னு கேட்டால், மக்கள் தொகை பெருக்கத்தினால தான் பிரச்சனை ஏற்படுதுங்கிறாங்கல்ல, இந்த கான்செப்டே தப்பு. 100% இது வந்து பொய்யான ஒரு சித்தாந்தம். மக்கள் தொகை பெருக்கத்தினால, நல்லா விளங்கி கொள்ள வேண்டும், மக்கள் தொகை பெருகுவதனால் உலகத்துக்கு நன்மைகள் தான் கிடைக்கிறதே தவிர ஒரு காலத்திலையும் கேடு ஏற்பட்டதே கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன், மக்கள் தொகை இப்போ நம்ம வந்து 110 கோடி இந்தியாவில் இருக்கிறோம், சரியா? பாரதியார் காலத்தில் வந்து ஒரு பாட்டு படிப்பார், 30 கோடி முகமுடையாள்னு சொல்லுவார். அவர் காலத்தில் இந்தியாவுடைய ஜனத்தொகை 30 கோடி தான். அவர் சொல்கிற இந்தியாவில் பாகிஸ்தானும் சேர்ந்தது. அவர் சுதந்திரம் பிரியறதுக்கு முன்னாடி, பிரிவினைக்கு முன்னாடி அவர் சொல்லக்கூடிய இந்தியாங்கிறது எதுவும் சேர்ந்தது? பாகிஸ்தான், பங்களாதேஷ்லாம் சேர்ந்த இந்தியாவில் இருந்தது 30 கோடி பேர். இப்போ 110 கோடி இந்தியாவில் மட்டும், பாகிஸ்தான் பங்களாதேஷும் சேர்ந்த 150 ஆச்சு, 5 times பெருகி இருக்கிறோம். 30 கோடியாக இருந்து 150 மடங்கு நெஞ்சு, 150 கோடியாக இன்னைக்கு இருக்கிறோம். இந்த 30 கோடியாக நம்ம நாட்டில் மக்கள் இருக்கும் பொழுது அரிசி கிடைக்கல, உணவு கிடைக்கல. ரேஷனில் போய் காலையில் 4 மணிக்கு கியூவில் நின்று நம்ம மக்கள் வாங்குவாங்க. அதை கிராமத்தில் இருந்த மக்களுக்கெல்லாம் தெரியும். கொஞ்சம் ஒரு 50 மேலே உள்ள வயசு உள்ளவர்களாக இருந்தால் உங்களுக்கு இதெல்லாம் என்ன செய்யும், 67 ஆட்சி மாற்றத்துக்கு அது காரணமாக இருந்தது. 1967 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஒரு கட்சியாகவே இல்லாமல் திடீர்னு பொத்துக்கிட்டு ஆட்சிக்கு வந்தது காரணம் எதுவாக இருந்தது என்றால், அரிசி கிடைக்கவில்லை, ஜனத்தொகை கம்மி. ஆனால் என்ன கிடைக்கல, அரிசி கிடைக்கல, காசு கொடுத்தாலும் அரிசி கிடைக்கல. அப்போ என்ன செய்வாங்க, வாரத்தில் ஒரு நாள் ரேஷன் கடையில் அரிசி போடுவார்கள். ரேஷன் கார்டோட 4 மணிக்கே போய் பணியில் உட்கார்ந்துருப்பார்கள். 10 மணிக்கு தான் கடை திறப்பான். கியூ தள்ளி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி 4 மணிக்கே உட்கார்ந்து, நான்லாம் போய் அது மாதிரி உட்காந்து வாங்கியிருக்கிறேன். 4 மணிக்கு ரேஷன் கடையில் உட்கார்ந்து எனக்கு என் கண்ணு முன்னாடி நினைவு இருக்கிறது. அந்த புளுத்து போன அரிசியை வாங்கிட்டு வந்தால் 2 நாளைக்கு தான் அரிசி, வாரத்துக்கு 1 தடவை தான் கொடுப்பான். அது 2 நாளைக்கு தான் உணவுக்கு போதுமானதாக இருக்கும். மீதி நாட்களில் என்ன செய்வாங்கன்னா, நரிப்பயிர், பனிப்பயிர்னு சொல்லி சில பயிர்களை சப்ளை பண்ணுவாங்க, அதை வாங்கி கொண்டாந்து அவிச்சு அதை என்ன செய்வோம், சாப்பிடுவோம். இதெல்லாம் வந்து மக்கள் தொகை கம்மியாக இருந்த காலத்தில் இருந்தது. இன்னைக்கு என்ன நிலைமை, இன்னைக்கு 5 மடங்கு பெருகியிருக்கிறமே, 30 இருந்தது 150 கோடியாக இருக்கிறமே, இன்றைக்கு வந்து ஓசியாவே அரிசி கிடைக்கிது, இலவச அரிசி யாருக்கு வேண்டாலும் கிடைக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நம்ம தேவைக்கு மேலே குடோனில் இருப்பு எக்கச்சக்கமாக இருக்கிறது. உணவு ஒருத்தனுக்கு கிடைக்கலன்னா காசு இல்லைங்கிறதுனால கிடைக்கலையே தவிர உணவு இல்லைங்கிறதுனால கிடைக்கல. அன்னைக்கு காசு கொடுத்தாலும் கிடைக்காது. அப்போ காசு வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், மக்கள் தொகை பெருகின பிறகு சாப்பாடு இல்லைங்கிற நிலைமை இருக்குதா? இல்லை, வாங்க காசு இல்லைங்கிற நிலைமை தான் இருக்கலாம், சாப்பாடு இல்லைங்கிற நிலைமை கிடையாது. ரூபாய் இருந்தால் உங்களுக்கு எத்தனை டன்னு வேணும், எத்தனை லாரி வேணும், எத்தனை குடோனில் உங்களுக்கு அரிசி வேணும், நான் தரேன் ரூபாய் இருந்தால் என்கிற அளவில் ஆகிவிட்டது. அதே மாதிரி மக்கள் தொகை கம்மியாக இருந்த ஒரு காலத்தில் எல்லாம் அந்த காலத்தில் விருந்தாளிகள்னு வந்துடுவாங்க ஊர் கிராமங்களுக்கு. விருந்தாளி வந்தால் என்ன செய்யணும், விசேஷமாக சாப்பாடு போடணும்ல, கோழி இறைச்சி ஆக்கி போடுறதா இருந்தால் கோழிக்கு அலைவாங்க, கிராமம் கிராமமாக போய் கோழி இருக்குதா கோழி இருக்குதான்னு கேட்டு 4 மணி நேரம் அலைஞ்சி ஒரு கிராமத்தில் போய் 2 கோழியை பிடிச்சிட்டு வருவோம். விருந்தாளிக்கு கோழி சாப்பாடு, கோழி அடித்து சாப்பாடு கொடுக்கறதுக்காக வேண்டி இப்படியான ஒரு வழக்கம் அன்றைக்கு இருந்தது. எப்போ கம்மியாக இருந்துச்சு மக்கள் தொகை, அப்போ அது முட்டை வாங்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும், முட்டை கிடைக்காது, கிராமங்களில் போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும். இன்றைக்கி என்ன, மக்கள் தொகை பெருகின பிறகு எத்தனை கோழி வேணும் உங்களுக்கு, கடை கடை வச்சு விற்கணும், சந்திக்கு சந்தி கோழி கடை விற்கிதா இல்லையா, வேணுங்கிற கோழி கிடைக்குதா இல்லையா, வேணுங்கிற அளவுக்கு முட்டை கிடைக்குதா இல்லையா. முட்டையை கொண்டாந்து லாரிலேயே கொண்டு இறக்குறாங்க, எவ்வளோ வேண்டாலும் கோழி முட்டை கூட வாங்கலாம், ஒரு நாளைக்கு 1000 கோடி கூட ஒரு ஊரில் கிடைக்கிறது. அப்போ இவ்வளோ உற்பத்தி ஆகி என்ன தட்டுப்பாடு வந்துச்சு, காய்கறிக்கு தட்டுப்பாடா, முட்டைக்கு தட்டுப்பாடா, இறைச்சிக்கு தட்டுப்பாடா, ஒன்றும் கிடையாது. அது பாட்டுக்கு தாராளமாக என்ன செய்ய, மக்கள் தொகை பெருக பெருக மனிதனுக்கு நிர்பந்தம் ஏற்படுகிறது. நிர்பந்தம் ஏற்பட ஏற்பட மூளை வந்து சார்பாக வேலை செய்கிறது. மூளை சார்பாக வேலை செய்ய செய்ய புதிய புதிய கண்டுபிடிப்புகள் மனிதனுக்கு கிடைக்கிறது. மக்கள் தொகை உதாரணமாக எடுத்துக்கிறோமே, சென்னையுடைய ஜனத்தொகை 100 பேர் என்று வைத்துக்கொள்வோம்.
நூறுனா நம்ம மொத்த சென்னை நம்ம ஆளெல்லாம் நம்ம நினைக்கலாம், கணக்கு பண்ணி 100 பேருக்கு சென்னையா, ஒரு ஆளுக்கு எவ்வளோ ஏக்கர் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் 100 பேர் மட்டும் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த பஸ் வந்திருக்குமா, இந்த ரயில் வந்திருக்குமா? அப்போ மக்கள் தொகை அதுக்கு மார்க்கெட் பண்ணுறதுக்கு ஏதாவது இருந்தால் தானே கண்டுபிடிப்பான். அப்போ மக்கள் தொகை அதிகமாகும்போது என்ன செய்கிறான், கூடுறான் இந்த பஸ்ஸு ரயில் விட்டால் சம்பாதிக்கலாம், ஆட்டோ விட்டால் சம்பாதிக்கலாம், இப்படிலாம் நினைக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருந்தது கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம், மக்கள் தொகை பெருக பெருகத்தான் பஸ்ஸை கண்டுபிடிச்சான். அந்த மைக் எது கண்டுபிடிச்சான், நம்ம மொத்தமாக 50 பேர் எதுக்கு எதுக்குன்னு 50 பேரும் நம்ம இருந்தோம்னா இது தேவையா? நான் சும்மா பேச உங்களுக்கு விளங்கிருமே, இப்போ 8000 பேர் உட்கார்ந்தாலும் விளங்கணும்னா இது தேவைப்படுதா இல்லையா? இதை இதை எப்போ கண்டுபிடிப்பான், இதை மார்க்கெட் பண்ண முடிஞ்சால் தான் கண்டுபிடிப்பான். எப்போ மார்க்கெட் பண்ண முடியும், மக்கள் தொகை பெருகுனா தான் மார்க்கெட் பண்ண முடியும். மக்கள் தொகை இல்லாமல் இதை கண்டுபிடிச்சான், 50 பேர் இந்த உலகத்தில் கண்டுபிடிச்சான்னு வைங்க, இது என்னதுக்கு கேட்க மாட்டான். மொத்தமே 50 பேர் தான் இருக்கிறோம், இந்த மைக்கை ஒருத்தன் மெனக்கெட்டு கண்டுபிடிச்சான், இதை வச்சு என்ன செய்யறதுன்னு அவன் நாக்கு வலிக்கவான கேட்பானா இல்லையா, இது என்னடா யூஸ்ன்னு கேட்பானா இல்லையா, நான் சொன்ன சும்மா விளங்குது இது என்னத்துக்குன்னு கேட்பானா இல்லையா? அப்போ விளங்கலேண்டு ஒரு நிலைக்கு தள்ளும் பொழுது தான் இதை போய் கண்டுபிடிக்கிறான். அப்போ கண்டுபிடித்தால் அவனுக்கு ஒரு ஆதாயம் இருக்க வேண்டும், ஆதாயம் எப்போ இருக்க முடியும், மக்கள் தொகை பெருகினால்தான் அவனுக்கு மார்க்கெட் பண்ண முடியும். இப்போ கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறான், செல்போனை கண்டுபிடிக்கிறான்னா இதெல்லாம் என் கண்டுபிடிச்சான். இன்னைக்கு செல்போன் அற்பமான விலைக்கு கிடைக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்ன, மக்கள் தொகையை பெருகிறதுனால தான் எல்லாம் கண்டுபிடிக்கிறான். மார்க்கெட் பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், இவ்வளோ கூட்டத்திலேருந்து எவ்வளோ வியாபாரம் பண்ணலாண்டு வகை வகையாக என்ன செய்கிறான், கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறான். அப்போ மக்கள் தொகை பெருகி இந்த இவ்வளோ உலகம் பூரா பெருகி போன இந்த காலத்தில் எங்கேயாவது உணவு இல்லைன்றது இருக்கிறதா? இல்லை. 100 பேர் மக்கள் தொகை இருந்தாலும் 2 பேர் பட்டினியை பசியில் இருப்பான், அதே மாதிரி 100 கோடி பேர் இருந்தாலும் 2 கோடி பேர் இருப்பான். இதெல்லாம் விநியோகிக்கிற முறையில் உள்ள கோளாறு. பசி காரணம் என்ன, உணவு இல்லைங்கிற காரணம் இல்லை, இவ்வளோ உணவு இருந்தாலும் 2 பேருக்கு சாப்பாடு கிடைக்காது. அது காரணம் வந்து நிர்வகிக்க தெரியல, கவர்மெண்ட் சரியில்லை, ஆள்வோர் சரியில்லை, திட்டமிட தெரியலைங்கிற காரணமாக இருக்குமே தவிர உணவு இல்லைங்கிற காரணமாக இருக்குமா? இல்லைங்கிற மத்திய அரசாங்க தொகுப்பில் கோர்ட்டு உத்தரவு வரேன் பார்த்தீங்களா, சுப்ரீம் கோர்ட்டில் 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கேஸு, உணவுகள்லாம் குடோனில் தேக்கி வைத்திருக்கிறார்கள், எலி சாப்பிட்டு நாசமாகுது, புழுத்து போகிறது, அதை உடனே ரிலீஸ் பண்ணி ஏழைகளுக்கு இலவசமாக கொடுக்க சொல்லி கோர்ட்டில் உத்தரவு போடுறான், அவ்வளவு தேக்கி வச்சுருக்கோம் மக்கள் தொகை பெருகின பிறகு. அதே மாதிரி வந்து ஒரு இட பிரச்சனை எடுத்துக்கொள்வோம், அந்த காலத்தில் என்ன செய்வோம், இடம்னா இப்படி தான் இடம் பிரிச்சுட்டு போவோம், ஒரு ஆளுக்கு 2-5 கிரவுண்டு வீடு, அப்புறம் 4 கிரவுண்டு வீடு, 3 கிரவுண்டு, இப்படி போயிட்டே இருப்போம். இப்போ என்னவாச்சு, மக்கள் தொகை பெருகணும்னே இடம் கம்மியாக இருக்கு, என்னடா பண்ணுறான், ஐடியா பண்ணுறான், இப்படி இப்படி ஏற்றிட்டு போவோம், இப்படி தானே இடம் இல்லை, இப்படி ஏற்றுவோமே, கண்டுபிடிக்கிறான், சிமெண்டை கண்டுபிடிக்கிறான், இரும்பை கண்டுபிடிக்கிறான், காங்கிரீட்டை கண்டுபிடிக்கிறான், கலவையை கண்டுபிடிக்கிறான், இப்படி இப்படி கண்டுபிடிச்சி இன்னைக்கு வந்து இப்படி 50 மாடி 60 மாடி இன்னும் இந்த சென்னையில் 100 சென்னை அடக்கலாம், டெக்னாலஜி வளரும். ஏ அந்த பரிச்சு துப்பை மாதிரி இங்கே கட்ட முடியாதா, 3000 அடியில் கட்டியிருக்கானுங்களே, அவ்வளோ அது மாதிரி கட்டுவான், ஒரு ஊர் அளவுக்கு கட்டுவான் மாடியை, அந்த அளவுக்கு டெக்னாலஜி இடிஞ்சு விழுவாத அளவுக்கு இந்த டெக்னாலஜியில் கண்டுபிடிப்பான். அதனால வந்து இப்போ இந்த இதெல்லாம் இல்லைன்னு கண்டுபிடிப்பானா, இந்த காங்கிரீட்லாம் ஏன் வந்துச்சு, மொத்தமே இவ்வளோ பேர் தானே, ஆளுக்கு ஒரு 10 ஏக்கர் வளைச்சி போட்டு உட்காந்துக்கிற வேண்டியதானே, இப்படிலாம் ஏன் போகிறான். அதே மாதிரி விவசாயம்லாம் இருக்குது, அந்த காலத்தில் என்ன செஞ்சா, 6 நெல்லை போட்டு 6 மாதம் கழிச்சு அறுவடை பண்ணாங்க, இப்போ என்னவாச்சு, 3 மாதத்தில் குறுவைன்னு அறுவடை பண்ணுறான். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு மக்கள் தொகை பெருகி போச்சுன்னு வைங்க, அவன் யோசிப்பான், ஆஹா மக்கள் ஜாஸ்தியாகுது, சீக்கிரம் கண்டுபிடிக்க என்ன செய்யறது, 1.5 மாதத்தில் அறுக்க ஏதாவது வழி இருக்கான்னு ஐடியா பண்ணுவான், கண்டும் பிடிப்பான். அப்புறம் என்ன செய்ய, என்ன மக்கள் பெருகிறவனே, காலையில் விதைச்சிட்டு சாயந்தரம் அறுத்துட்டு வரையலமான்னு பார்ப்பான், வரும் வராது நினைக்கிறீங்களா? ஏ இப்போ வந்து அது மாதிரி கண்டுபிடிக்க தானே செய்கிறான், இத்தனை விஷயங்களை, பிராய்லர் கோழிங்கிறான, அதெல்லாம் குறுகிய நாளில் பிடித்த கோழி ஆக்கிறான், இல்லை சாதாரண கோழியை விட பெருசாக்க முடியுதா இல்லையா, அது மாதிரி எல்லாம் மனுஷன் கண்டுபிடிக்கிறான். அதே மாதிரி வந்து இப்போ ஒரு ஆரஞ்சு பழம் கண்டுபிடிச்சிருக்கிறான், அது யானத்தல் அளவுக்கு இருக்கிறது, ஒரு ஆரஞ்சு தான், அவன் என்ன செய்யறான், மரம் கம்மியாக இருக்கிறது, இந்த ஆரஞ்சியை கொண்டு அனைவருக்கும் போதாதுங்கிறியா, அப்போ சைஸை பெருசாக்குங்கிறான். அதுக்கு சில மரபணு மாற்றங்கள்லாம் செஞ்சு அந்த ஆரஞ்சியை போட்டி அந்த ஆப்பிள் போட்டிங்கன்னு வைங்க, ஒரு ஆப்பிள் ஒரு யானை தலைக்கு இருந்தால் ஒரு வீட்டுக்கு கொண்டு போதுமில்ல, என் டஜன் கணக்கில் வாங்க போகிறோம், அப்போ இப்படி சைஸ் பெருசாக்குறான், இப்படி என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். அப்போ நீங்கள் என்னத்துக்காக வேண்டி மக்கள் தொகை பெருகிறது ஆபத்துங்கிறீங்க, நான் என்ன விளங்குறோம், மக்கள் என்ன வயிற்றோட மட்டும் பிறக்கிறவன் நினைக்கிறான், இவன் நினைக்கிறான் மனுஷன் வந்து வயிறோட மட்டும்தான் பிறக்கிறாண்டு, வயிறோட மட்டும் பிறக்கல மூளையோட பிறக்கிறான், ஒருத்தனுடைய மூளை 100,000 வயிறுக்கு தீர்வு சொல்லணும், அப்படி ஒரு அப்படி ஒரு ஜீனியஸ் அதில் இருப்பான். நம்ம என்ன நினைக்கிறோம், நிறைய பேர் இந்த சோத்துக்கு பங்கு வைக்க வந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம், அதெல்லாம் கிடையாது, வெறும் வயிற்றோட மட்டுமா நம்ம வரணும்,
ஒருத்தனை செய்வான், காலையில விதைச்சு சாயந்தரம் அறுவடை செய்யறத கண்டுபிடிக்கிற விஞ்ஞானியா இருந்தான் வைங்க, அவன் பிறக்கிறவன் அவ்வளவுதான், எத்தனை கோடிக்கு சமாளிச்சிருமாது, இன்னும் கொஞ்சம் போடுறான்னு கேட்கும் மக்கள் தொகைய. அப்படியான ஒரு கண்டுபிடிப்பு கூட ஒரு விஞ்ஞானி இருக்கலாமா இல்லையா? அதனால நீங்க என்ன விளங்க, ஃபர்ஸ்ட் குடும்ப கட்டுப்பாடு மக்களை குறைச்சாதான் நாடு நல்லா இருக்குங்கிறது தப்பு. அது எந்த ஒரு அறிவியல் பொருளாதார ரீதியாகவும் நிரூபிக்க இயலாது, அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க இயலாது, கண்ணு முன்னாடி உள்ள அனுபவத்தின் வழியாகவும் நிரூபிக்க இயலாது. மக்கள் தொகை குறைஞ்சால் கஷ்டப்படுவோம், எல்லாம் தாறுமாற விலையெல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கும். அந்த காலத்தில் நம்ம சம்பாரிச்சு சோறு தான் தின்றோம். நம்ம அப்பன் பாட்ட என்ன தின்றான்? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அவன் என்ன என்னத்தை அனுபவிச்சான்? ஏசி அனுபவிச்சானா? ஃப்ரிட்ஜ் அனுபவிச்சானா? டிவி அவனுக்கு தெரியுமா? கம்ப்யூட்டர் தெரியுமா? அதெல்லாம் ஏன்னா சம்பாதிக்கிறதா திங்கிறதுக்கு சரியா இருந்துச்சு. ஏன் அந்த மாதிரி விளைவா இருக்கிற காசுக்கும் சரியா இருந்தது. இப்போ பணப்புழக்கம் ஜாஸ்தியா நிறைய சம்பாதிக்கிறான், அப்போ மார்க்கெட் பண்ணுங்கிற புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்ததுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை பெருக்கம் தான். மக்கள் தொகை பெருக்கம் இல்லைன்னா கம்ப்யூட்டர் இல்லை, டிவி இல்லை, ஃப்ரிட்ஜ் இல்லை, வாஷிங் மிஷின் இல்லை. ஏன் கண்டுபிடிச்சி விற்க இயலாது? மக்கள் இருந்தால் தானே விற்க இயலும். நான் ஒரு வாஷிங் மிஷினை கண்டுபிடிச்சி 50 பேர் தான் ஒரு நாட்டில் உலகத்தில் இருந்தான்னா யார்ட்ட போய் விற்கிறதுன்னு? எத்தனை பேர் அதை வாங்குவான்? இதுக்கு எத்தனை மிஷின் என்னென்று எப்படி நான் சம்பாதிக்கிறது? அப்போ இதெல்லாம் விளங்காமல் சொல்கிறார்கள். பொருளாதாரமும் தெரியவில்லை, ஏதோ எவனோ ஒரு கிறுக்க எனதான் சொல்லிவிட்டா எல்லா நாடுகளும் சேர்ந்துக்கிட்டு தலையாட்டுகிறது. ஐநா சபைன்னு வச்சுக்கிறாங்க, மூளை இருக்கா அவர்களுக்கு இல்லையான்னு தெரியவில்லை. இது எப்படி, இது மக்கள் தொகையை குறைத்தால் எப்படி தீர்வாகும்னு சொல்லவும் மாட்டேங்கிறாங்க, கருத்தரங்கு மட்டும் நடத்துகிறாங்க. இதுதான் காரணம், ஒரு தவறான கருத்தை மக்கள் மத்தியில் விதைக்கிறார்கள். கண்ணு முன்னாடி அதை பொய்ங்கிற நிரூபிக்கிற அளவுக்கு சான்றுகள் இருக்கிறது. இது ஒரு விஷயத்தை வச்சுக்கிறங்க. அப்போ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப கட்டுப்பாடு என்ன கூடாதுங்கிறீங்களான்னு கேட்டால், இஸ்லாம் ஒருத்தர் விரும்பினார் இந்த காரணத்துக்கு செய்யக்கூடாது. உனக்கு சிரமம் நினைக்கிறியா? உனக்கு கஷ்டம் நினைக்கிறியா? குழந்தைகளை குறைத்துக் கொள்வதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது, பெற்று தான் ஆவணுங்கிறது கிடையாது. எப்படி குறைக்கணும்? அதில் தான் இஸ்லாம் தலையிடுது. எப்படி தலையிடுதுன்னா, ஒரு ஆணுக்கு குழந்தையை உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மை, அதாவது உயிரணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மை அவனுக்கு இருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த சினை முட்டையை உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மை இருக்கிறது. இந்த தன்மையை எக்காரணமும் அழிக்கக்கூடாது, தன்மையை அழிச்சிடக்கூடாது. தன்மை அழிக்காத வகையில் தற்காலிகமான எத்தனையோ முறைகள்லாம் இருக்கிறது. அதாவது காப்பர் டீங்கிற முறை இருக்கிறது, கர்ப்பப்பையில் டீங்கிற இங்கிலீஷ் டீ இருக்கு இல்லையா, டீ மாதிரி சைஸில் ஒரு காப்பரை கொண்டே கர்ப்பப்பையில் வச்சுருவாங்க. அப்படி வைக்கும் பொழுது என்னவாகும்னு கேட்டால் அந்த குழந்தை உருவாகாமல் அது தடுத்துரும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி காண்டம்னு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் காண்டம் வந்திருக்கிறது. இந்த காண்டம் மாதிரியான உரைகள் மூலமாக உயிரணு வந்து கர்ப்பப்பையில் போவதை தடுக்கும். அப்படியான ஒரு முறையில் என்ன செய்கிறாங்க, அது குழந்தைகளை உண்டாகாமல் தடுத்துக் கொள்கிறார்கள். இதெல்லாம் மார்க்கம் தடுக்கவே இல்லை. ஒரு முஸ்லீம் குடும்பம் இருக்கிறது, அவங்க வந்து எனக்கு குழந்தை 2 போதும் 3 போதும் நினைக்கிறாங்களா, 3 நிற்பாட்டிக்க. அதே நேரத்தில் வந்து குழந்தை வேணாங்கிறக்க வேண்டிய அறுவை சிகிச்சை பண்ணி அந்த உயிரணு உண்டாகிற தன்மை எடுத்துட்டு கர்ப்பப்பையை எடுத்து தூக்கி போட்டுப்போட்டு உட்கார்ந்துருந்தேன்னு சொன்னால் இது கூடாது. இது கூடாதுங்கிறதுக்கு இப்போ அழுகுறான் யார், இந்த சுனாமி வந்த பிறகு போன மாதம் இந்து பத்திரிகையில் ஒரு பெரிய ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறான். என்ன ஆர்டிக்கலு? நாங்கள் வந்து 2 போதுன்னு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிவிட்டோம். யார், சுனாமி பாதித்த பகுதியில் உசுரோடு மிஞ்சி இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணிவிட்டோம், எங்கள் பிள்ளையெல்லாம் சுனாமி கொண்டுகிட்டு போயிடுச்சு, இப்போ புள்ள வேணும் எவன் தருவாங்கிற அந்த பொம்பளை. இப்போ இங்கே சொல்ல கேட்டு நாங்கள் அறுத்துப்பிட்டோம், குழந்தைய பெறக்கூடிய தன்மை இழந்துட்டோம், இப்போ வேணும் எங்களுக்கு 2 பிள்ளையும் போயிடுச்சு சுனாமியில், இப்போ பெற்றுக்கிற ஆசைப்படுறோம், முடியாது, ஆசைப்பட்ட அதுக்குரிய மெட்டீரியல் இருக்கணும் உடம்புல இல்லை, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்குறான். அப்புறம் என்ன பண்ணுறான், அதுலேயும் அந்த இந்துவ பத்திரிகையில் வருது இந்த செய்திகள் எப்படி வருதுன்னு கேட்டால், ஆ பொம்பளையெல்லாம் சொல்கிறாங்க புள்ள இல்லைன்னு தெரிஞ்சவுடனே என் புருஷன் வந்து வேற கல்யாணம் பண்ணிட்டு என்ன செய்கிறாரு, உன்னால் புள்ள பெற்றுக்கிற இயலாதுன்னு சொல்லிட்டு வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறான். ஏன் உன்னையார் போய் பண்ண சொன்னா இதை? நீங்கள் அந்த தன்மை இழந்த டெம்பரவரியாக ஏதாவது ஏற்பாடு பண்ணி பெற்றுக்கிறாமல் இருக்க வேண்டியதானே, நம்ம 2 புள்ள போதுன்னு நினைக்கிறோம், அந்த 2 நிற்கணும் உங்களுக்கு கேரண்டி இருக்கா? இந்த 2 வந்து கடைசி வரைக்கும் இருக்க முடியாது, போயிட்டு என்ன பண்ணுவீங்க? ஒரு காலராவில் போயிடலாம், ஒரு விபத்தில் போயிடலாம், ஒரு சுனாமியில் போயிடலாம், ஒரு சாதாரண நோய் நொடியில் போயிடலாம். அப்போ புள்ள வேணும்னு நம்ம நினச்சா உண்டாக்கிறதுக்கு அந்த தன்மை வச்சிருக்கணுமா இல்லையா? இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், குடும்ப கட்டுப்பாடு பண்ண விரும்பினால் அது சிறந்ததெல்லாம் கிடையாது. உனக்கு கஷ்டம் நினைக்கிறியா, 2 போதுங்கிறியா, 1 போச்சுக்கே பிரச்சனை இல்லை, அதுக்கு லிமிட்லாம் கிடையாது. இந்த முறையில் செய்து கொள்ள வேண்டும். இந்த முறையில் அதாவது புள்ள பெற தன்மை ஆம்பளைட்டையும் இருக்கணும் பொம்பளைட்டையும் இருக்கணும், அதை இழந்துடக்கூடாது. தடுக்கிற சில வேலைகளை செய்து என்ன செய்து கொள்ளலாம்,
அப்படி செய்து கொள்வதற்கு மார்க்கத்தில் எங்கள் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து எட்டு பிள்ளை பத்து பிள்ளைன்னெலாம் இப்போ பெறுறது இல்லை, முஸ்லீம்களும் பெறுறது கிடையாது. அது ஏதோ சில பேர் அந்த காலத்தில் செஞ்சுருப்பாங்க, முஸ்லீம்களை இப்போ சர்வே எடுத்து பார்த்தாலும் அந்த மாதிரிலாம் இல்லை, அது ரெண்டு மூணில் தான் நிப்பாட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அவங்களுக்கு நம்பரை பெருக்கிறதுக்காலும் இதை செய்யலை, உங்களுக்கும் நாங்கள் இதை சொல்கிறோம். உங்களுக்கு என்ன செய்கிறோம், முஸ்லீம் அல்லாத மக்களும் கூட இதனால் பிரச்சனை ஆயிரும். உணவு நாஞ்சோர்களுக்கெல்லாம் தனிப்பட்டு எடுத்துக்கொண்டால் கூட ஒரு ரெண்டு பிள்ளை இருக்குன்னு வைங்க, ஒருத்தனுக்கு நான் கேட்குறேன், ரெண்டு பிள்ளை இருக்குது, நீ வயசாகிட்ட, ரெண்டு பிள்ளை உன்னை கவனிக்காத சந்தியில் விட்டுட்டா, ஒரு நாலு இருந்தால் ஏதாவது ஒருத்தனை கவனி பண்ண இல்லை, நாலில் ஒன்று கவனிக்கிற வாய்ப்பு கூட இருக்கா இல்லையா, ரெண்டில் உள்ள வாய்ப்பை விட நாலில் உள்ள வாய்ப்பு அதிகமாக, அப்படி கூட ஒருத்தர் நினைக்கலாம்ல, நம்ம பாட்டுக்கு வளர்க்குற கஷ்டப்பட்டுக்கிட்டு படிப்பு கொடுக்க கஷ்டப்பட்டு நம்ம இப்படி செய்கிறோம், ரெண்டு பேரும் போயிட்டான்னு சொன்னால் நாலு பேர் இருக்கும்போது ஓரளவுக்கு வாய்ப்பு கம்மி, நாலு பேரும் போக வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் ரெண்டு பேர் வாய்ப்பை விட நாலு பேரும் கெட்டு போகிற வாய்ப்பு கம்மி தானே, அப்படின்னு ஒருத்தர் நினச்சி நாலு பேர் தப்பா, இது தேவையில்லை. நீங்கள் நல்லபடியாக வளர்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று நிப்பாட்டிட்டு போங்க, நாலு பத்தர் நாலும் பெற்று போங்க, இது ஜனத்தொகை பெருக்கிறதுக்கு உள்ளது கிடையாது, யாருக்கு சக்தி இருக்கோ யாருக்கு தாங்க முடியுதோ செஞ்சுட்டு போங்க, அது ஒன்றும் கெட்டது ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற வகையில் தான் இஸ்லாம் சொல்லுது. அப்போ இந்த குற்றச்சாட்டுகளும் பதில்களுங்கிற ஒரு நூலில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக விவரமாக எழுதியிருக்கோம், அந்த புக்கு சகோதரர் கொடுங்க. இப்போ முஸ்லீம்ஸ்லாம் வந்து இன்சூரன்ஸ் எல்லாம் யாரும் கேட்டோன்னா வேணான்னு சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் எல்லாமே கடை அது மாதிரி தான் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வர்ற ரேட்டில் வந்து எம்ஆர்பி மார்க் டவுன் மார்க்அப் அப்படி அந்த ரேட்டில் தான் வரும், ஆனால் நீங்கள் அதோட லாபத்தில் தான் நீங்கள் விற்கிறீங்க, ஏன் இன்சூரன்ஸ் நான் மட்டும் வேண்டான்னு சொல்கிறீங்க? இன்சூரன்ஸ் சம்பந்தமாக எங்களுடைய முஸ்லீம் அறிஞர்கள்லாம் ஒட்டுமொத்தமாக என்ன செய்கிறாங்கன்னா இன்சூரன்ஸ் கூடாது அப்படின்னு ஒரு அதிகமான இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க பொத்தாம் பொதுவாக அப்படி சொல்வது தவறு. ஏன்னா இன்சூரன்ஸுங்கிறது இப்போ உள்ள ஒரு மெத்தேடு, இன்சூரன்ஸுங்கிற வார்த்தை வந்து குரானில் இருக்காது, அதுக்கு ஈக்குவலான வார்த்தையும் இருக்காது, நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழியிலும் இருக்காது, ஏன்னா இது இப்போ கண்டுபிடிச்ச ஒரு புது மெத்தேடு இது. அப்போ இன்சூரன்ஸு கூடாதுன்றதுக்கு நேரடியான ஆதாரம்லாம் இருக்காது. எது எங்களுக்கு கூடாது என்று சொன்னால் வட்டி கூடாது. எங்கள் மார்க்கத்தில் பொருளாதாரத்தில் இது தடுக்கப்பட்டிருக்குது, வட்டி வாங்குவதும் எங்களுக்கு கூடாது, வட்டி கொடுப்பதும் கூடாது. அந்த வகையில் சில இன்சூரன்ஸில் வட்டி இருக்கிறது, அந்த இன்சூரன்ஸை நாங்கள் வட்டி இருக்கிறதுனால தவிர்த்து கொள்ள வேண்டும். சில பல இன்சூரன்ஸில் வட்டி கிடையாது, அதை முஸ்லீம்கள் தாராளமாக என்ன செய்யணும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ்னு சொல்கிறாங்க, ஆயுள் காப்பீடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அதில் வட்டி இருக்கிறது. எப்படி, நம்ம ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணுறோம், அவன் என்ன சொல்லுவான்னா நீ மாதம் மாதம் இவ்வளோ கட்டு, அல்லது 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பணத்தை கட்டு, அல்லது வருஷ வருஷம் இவ்வளோ தொகையை கட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி கட்டும் பொழுது நம்ம அந்த தொகையை கட்டினோம்னா போனஸ்ன்னு சொல்லி நம்ம கணக்கில் வர வச்சுட்டு இருப்பாங்க. இன்சூரன்ஸில் என்ன செய்வாங்கன்னா நம்ம 20 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டோன்னு வைங்க, 1 லட்சம் ரூபாய் கட்டிட்டோம், செத்துட்டோம்னு வைங்க, 20 லட்சம் ரூபா நம்ம குடும்பத்துக்கு கிடச்சி போயிடும். நம்ம 20 லட்சம் ரூபாய்க்கு ஒத்துக்கிட்ட காரணத்தினால முதல் தவணையை கட்டி செத்து போனால் கூட என்னவாயிரும், 20 லட்சம் ரூபா கிடச்சிரும். சாவலன்ட்டு வைங்க 20 லட்சம் வரைக்கும் கட்டிக்கிட்டு இருக்கணும். அப்படி கட்டும் பொழுது அந்த தொகைக்கு நம்ம பேரில் என்ன செய்வாங்க, வரவு வைப்பாங்க. நம்ம கொடுத்த பணத்தை திருப்பி தந்தால் வட்டி கிடையாது, கொடுத்ததை விட அதிகமாக தந்தாங்கன்னா அது என்னத்தில் சேருது, இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க, வட்டி போடுறாங்க, வட்டி வாங்கக்கூடாது. நாங்கள் கொடுத்தது திருப்பி தந்தால் பரவாயில்லப்பா, நாங்கள் கொடுத்த ரூபாயில் நீ அப்பப்போ வட்டி சேர்க்குறிய அப்படிங்கிறதுனால அந்த இன்சூரன்ஸை வந்து வட்டி இருக்கிற காரணத்தினால், ஆனால் வட்டின்னு சொல்ல மாட்டாங்க முஸ்லீம்களை ஏமாத்துறதுக்காக, போனஸ்ன்னு என்ன செய்வாங்க அதுக்கு வாசகத்தை போடுவாங்க, அது உண்மையில் வட்டி தான், அது போனஸுங்கிறது தான், என்ன என்ன லாபம் சம்பாரிச்சு போனஸ் ஒன்றும் கிடையாது, அது ஒரு சும்மா சொல்லிக்கிறது, அது வட்டி தான் அது. அதே நேரத்தில் வந்து ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, இதில் வட்டிக்கு வேலையே இல்லை, ஏன்னு கேட்டால் கொடுத்த காசு திருப்பி வராது. மருத்துவத்துக்காக வேண்டி நீங்கள் வந்து ஒரு மருத்துவ காப்பீடுன்னு எடுத்தீங்கன்னு வைங்க, அது ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க அவனுடைய உடல் ஆரோக்கியம் வயசு, அது நாளைக்கு சாவ போகிற கிழவனுக்கெல்லாம் ரொம்ப ரூபா கொடுக்கணும், ஏன்னா அதிகமாக நோய் வரும்ல. இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிக்காக நஷ்டப்பட்டு போயிடுவான், ஒரு இளைஞனாக இருந்தானே அவன் கம்மியான காசு கேட்பாங்க, ஏன்னா நோய் ஜாஸ்தி வராது வாய்ப்பு இல்லை. அப்போ அதெல்லாம் பல விஷயங்களையும் கருத்தில் கொண்டு என்ன செய்வாங்க, இன்னும் எனக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறேன்னு வைங்களேன், நான் வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மெடிக்கலுக்காக வேண்டி இன்சூரன்ஸ் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் 1000 ரூபா அது கட்டுங்கம்பாங்க. நம்ம 1000 ரூபா கட்டிவிட்டோன்னு வைங்க, 10000 ரூபா கட்டிவிட்டோன்னு வைங்க, அந்த 1 வருஷத்துக்கு அதுக்கு லைஃப் இருக்கிறது. திடீர்னு எனக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னு சொன்னால் நான் கட்டினது 5000 தானே, எனக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு சிகிச்சை பண்ணுவாங்க, நான் 5000 ரூபா தான் கட்டியிருப்பேன். 5000 ரூபா கட்டினாலும் 1 லட்சம் ரூபாய்க்கு மெடிக்கலுக்கு நான் பண்ணியிருக்கிறதுனால என்னுடைய 1 லட்சம் ரூபா வியாதிக்கு என்ன செய்வாங்க, அவங்க செலவழிச்சிருவாங்க இன்சூரன்ஸ் கம்பெனியில். நோய் வரலன்னு வைங்க, 5000 எனக்கு கிடைக்காது,
நான் 5000 கட்டி இன்சூரன்ஸ் எடுக்கிறேன்னு வைங்கள, 10000 கட்டி எடுக்கிறேன்னு வைங்களேன், நோய் வந்தா அந்த நோய்க்கு நம்ம எவ்வளவு தொகைக்கு அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்தவாறு அவங்க சிகிச்சை பண்ணிடுவாங்க. நோய் வரலன்னா கொடுத்தது போச்சு. இதில் நமக்கு ரிட்டர்னே வரலங்க வட்டிக்கு பேச்சிருக்கா? கொடுத்த காசுக்கு வட்டி போட்டு தந்தால் தானே கூடாது. வாகனத்துக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, அதில் வட்டிலாம் கிடையாது. வருஷத்துக்கு இவ்வளோன்னு கட்டுறீங்க, 5 வருஷம் கட்டினது ரூபாயெல்லாம் தாண்டி கேட்க முடியாமல் போய் நான் 5 வருஷம் நான் வாகன இன்சூரன்ஸ் கட்டியிருக்கிறேன், அது திருப்பி தகன தருவானா? தரமாட்டான். அது எதுக்கு தர்றான்? வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு 3 வகையில் அது உதவும். 3 பார்ட்டிக்கு இன்சூரன்ஸ் அதில் அமைஞ்சிருக்கிறது. ஒன்று வாகனம், வாகனம் சேதமாயிடலாம். அப்போ என்ன செய்வான்? வண்டி வாங்கிட்டோமா, இன்சூரன்ஸ் எடுத்திருந்தோம்னா வண்டி டேமேஜாக போச்சுன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் அதை சரி பண்ணி தருவான். 1 லட்சம் ரூபா டேமேஜ் ஆச்சுன்னா அந்த டேமேஜுக்குரிய செலவை யார் தருவான்? அந்த கம்பெனிக்காரன் தருவான் வண்டிக்கு எடுத்திருந்தோம்னா. அதே மாதிரி வந்து எனக்கு ஏதாவது ஏற்படலாம், வாகனத்துக்கும் ஏற்படலாம், நானே என்ன செய்யலாம், போய் மரத்தில் மோதி நான் மண்டையை உடைச்சிக்கிடலாம். அப்போ எனக்கு மருத்துவம் தேவைப்படும். அப்போ நான் இன்சூரன்ஸ் பண்ணி இருந்தேன்னு சொன்னால் அந்த கம்பெனிக்காரன் என்னுடைய மருத்துவ செலவை ஏற்றுக்கிடுவான். இது 2வது விஷயம். 3வது, நாம் எவனையாவது மோதிடுவான்ல? ஒன்று வண்டிக்கு ஆபத்து ஏற்படலாம், அல்லது எனக்கு ஏற்படலாம், அல்லது நாம் எவனையாவது மண்டையை உடைச்சிட்டேன்னா, ஆக்சிடென்ட்டில் காலை ஏற்றி ஆளை காலி பண்ணிட்டேன்னா அவன் கொண்டு விடுவாங்க. அப்போ அவனுக்கு உள்ள செலவை ஏற்றுக்கிறணும், அதை அவன் பார்த்துக்கிறான். இப்போ நீங்கள் பாட்டு போலீஸில் சொல்லி ஓடி போயிட்டு இருக்க வேண்டியதான். அது யார் பார்த்துக்கிறவா? செத்து போனவனுக்கு நஷ்டஈடு கொடுக்குறதோ அல்லது காயமடைஞ்சவனுக்கு சிகிச்சை பண்ணுறதோ அது இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் பார்த்துக்குருவான். இது கம்பல்சரி அவங்கள்ட்ட வாகனத்தில் வாங்கிடுறாங்க, விரும்பினாலும் விரும்பாட்டாலும். அதுக்கு தான் நம்ம வாகனம் வாங்கினாலே கண்டிஷன் எது? இன்சூரன்ஸ் போட்டுகிட்டே இருக்க வேண்டும். அப்போ இதில் என்ன வட்டி இருக்குது? ஒன்றுமே கிடையாது. இது செஞ்சுக்கிடலாம். அது மாதிரி தொழில் நிறுவனங்களுக்கு பண்ணுறோம், அதெல்லாம் பண்ணிக்கிறலாம். லைஃப் இன்சூரன்ஸ் மட்டும்தான் வட்டி தர்ற காரணத்தினால் கூடாது. மற்றபடி உள்ள எல்லா இன்சூரன்ஸுகளுமே இஸ்லாத்தில் என்ன இல்லை, தடுக்கப்பட்டது கிடையாது. ஏன்னா வட்டி இருக்கிறதும் தடை. அதனால் நீங்கள் மற்ற இன்சூரன்ஸுகள்லாம் தாராளமாக கூடும் என்பதை நம்ம என்ன சொல்கிறோம், பல சந்தர்ப்பங்களில் விளக்கி இருக்கிறோம். இஸ்லாம் கூறும் பொருளியல் என்கிற தலைப்பில் 30 மணி நேரம் ஓடக்கூடிய டிவிடியில் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் விளக்கி நம்ம போட்டிருக்கிறோம். அவங்களுக்கு அந்த பொருளியல் கொடுங்க. இஸ்லாம் கூறும் பொருளியல் நீங்கள் படிச்சிங்கன்னா இன்சூரன்ஸில் என்னென்ன வகை இருக்குது, என்னென்ன பொருளாதாரம் எங்களுக்கு கூடாது, ஷேர் மார்க்கெட்டு, மல்டி லெவல் மார்க்கெட்டிங், எல்லா சம்பந்தமாகவும் இஸ்லாத்தின் பார்வை அந்த சிடி உங்களுக்கு விளக்கும்.